மஜ்லிஸ்ல சொல்லுங்க, ஆபரேஷன் பண்ணப்பட்ட ஆட்கள்ட எண்ணிக்கையை பாப்போம். யாரையும் பிடிச்சு கொண்டு போறல்ல, கை வச்சு பாப்போம். 1, 2, 3, 4 5, 6 சொல்லுங்களே. சரி பரவாயில்ல, ஆபரேஷன் பண்றது ஹலால ஹராமா? உலமாக்க சொல்லுங்களே. முதலாவது அது பத்துவா கேப்போமே, ஆபரேஷன் பண்றது ஹலாலா ஹராமா? அசோக் மோலவி என்ன பத்துவா எங்களுக்கு? நான் சொல்றேன் ஆபரேஷன் பண்றது ஹராம். ஆபரேஷன் பண்றது 100% ஹராம். அதை எதுக்கு பண்ணினாலும் சரி, உலகத்துல ஷைத்தான் மக்களை வழி கெடுக்கிறதுக்கு எடுத்த அவ்வளோ கொந்தராத்தும் ஹராமா இல்லையா? ஷைத்தான் எதையெல்லாத்தையும் வச்சு மக்களை வழி கெடுக்கிறேன் என்று சபதம் செஞ்சானோ அதெல்லாம் ஹராமா இல்லையா? அதில் ஒன்றுதான் ஆபரேஷன். ஒன்னும் அல்லாஹ் படைச்ச படைப்பினங்களை பேதப்படுத்துவேன் என்றது இபிலீசுடைய ஒரு வாதம். ஆபரேஷன் இல்லாம வேண்டிய நோய் குணமாக்க. அன்னைக்கு நான் இந்த விஷயத்த சொன்ன நேரத்தில் என்கிட்ட வந்து சொன்னார் மரண சாதிக் மோலிக்காங்களே ஏராவூர் அவங்க தான் சொன்னாங்க, முஃப்தி ஜெயனுலாப்தீன் சாப் அவங்கள்கிட்ட போன நேரத்தில் அவங்க சொன்னாங்களாம், அவங்களுக்கு வயோதிப்ப காலத்தில் ஒரு ஆபரேஷன் பண்ண சொல்லி எழுதிட்டான். அவர் சொன்னாராம், அல்லாஹ் பாதுகாக்க நான் ஏண்ட ஹல்கல தகீர் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டான். என்னை அல்லாஹ் படைச்ச படை கோலத்தில் நான் என்ன செய்ய மாட்டேன், பேதப்படுத்த மாட்டேன் என்று சொன்னாங்களாம். அந்த சொன்ன வார்த்தையோட அந்த நோய் குணமாகி போயிட்டான். இஸ்லாமிக் புக் சென்டர், இலக்கம் 65 தெமட்டகுட வீதி, கொழும்பு 10, கிளைகள் பிரதான வீதி அக்குரண, ஸ்மால் மாஸ்க் காம்ப்ளெக்ஸ், மர்தான.